சர்வ மங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதேர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ் சிவேல் முருகனுக்கர ஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேசையர் நம்ம தினம் தினம் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அதாவது ஹரநம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இந்த மந்திரங்களை சொல்லும்பொழுது கூடவே சேர்ந்தாப்பில் நிறைய பேர் இது உங்கள் வீடுகளில் நீங்கள் சொல்கிறேன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்றைக்குமே பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா அது மந்திரத்தின் மூலமாகவோ நல்ல பேச்சின் மூலமாகவோ நல்ல எண்ணங்கள் மூலமாகவோ நல்ல செயல்கள் மூலமாகவோ பரவுகிறது அப்படிங்கிறது பெரியவங்க சொல்கிறது உண்டு அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதான் நம்ம ராசிபல நிகழ்ச்சி நிறைய குழந்தைகள் குழந்தைகள் வந்து மந்த்ரா கிளாஸில் ஃப்ரீ மந்த்ரா கிளாஸில் சேர்ந்துருக்காங்க அதில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் குறைஞ்சது பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேர் தான் நம்ம அதில் எடுக்க முடியுறது ஃப்ரீ மந்த்ரா கிளாஸ் ஃப்ரீ மந்த்ரா கிளாஸில் நிறைய குழந்தைகள் வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி பார்த்துட்டேன்னா குபேர காயின் நிறையா பேர் அந்த குபேர காயினை வச்சு சார் எனக்கு ரொம்ப நன்னா இருக்குது மணி காயின் வந்து ரொம்ப நல்லா இருந்துருக்கு நீங்கள் சொன்ன அந்த வாஸ்து தீபம் ரொம்ப 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 பிரமாதமாக இருக்குது வெத்தலையை வச்சு வைக்கக்கூடிய தீபம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் அப்படியே படிப்படியாக படிப்படியாக நாங்கள் லைஃப்பில் வந்து முன்னேறிக்கிறோம் நீங்கள் சொன்ன விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தங்க ரொம்ப அழகாக லேமினேஷன் போட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அழகாக எழுதி லேமினேஷன் போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி பலாபலன்கள் நம்ம கொடுக்கக்கூடியது நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு இருக்குது இன்றைக்கி மலேஷியா சிங்கப்பூர் ஜெர்மனி கேனடா போன்ற பல்வேறு இடங்கள்லேருந்து நம்ம சிவவரம் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அஸ்ட்ராலஜி டீம் வந்து ரொம்ப அழகாக பெங்களூரில் ஹைதராபாத்தில் நிறைய இடங்களில் ரொம்ப அழகாக அவங்களுடைய ப்ரடிக்ஷன்ஸ் வந்து ஆன்லைன் ப்ரடிக்ஷன்ஸாக எடுத்து பண்ணின்னு இருக்காங்க எல்லா மொழிகள்லேயும் சப்போஸ் உங்களுக்கு வந்து தெலுங்கு தான் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து இது சொல்லணும் அப்போ அந்த மொழிகளில் எனக்கு வந்து க கன்னடம்தான் தெரியும் அந்த மொழிகளில் ஸோ எல்லா மொழிகள்லேயும் நம்ம வந்து அழகாக ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இப்போது கொடுத்துட்ருக்கோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குரு பயிற்சியாக ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய பதிமூணாந்தேதி அதாவது பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரு பயிற்சி ரொம்ப வெகு சிறப்பாக நடைபெற்றது அதில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பு பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லலாம் சரி இன்றைய தேதியில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக வைதிக வாஸ்து பிரகாரம் பார்த்துட்டாள்னா நிறையா பேர் உண்டு சார் வீட்டில் வந்து கொஞ்சம் அந்த சப்தங்கள் அதாவது இந்த சப்தத்தின் மூலமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது வீட்டில் வந்து அந்த மூங்கில் மரத்தினால ஆன அந்த பெல் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அழகாக அந்த குச்சிகள் இருக்கும் அந்த குச்சியிலேருந்து வரக்கூடிய சப்தம் இந்த மூங்கில் மரத்தினால் ஆன அந்த சப்தம் வந்து ரொம்ப விசேஷகரமான சப்தம்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா சுவாமிக்கு நம்ம வந்து பூஜா மணி பயன்படுத்துகிறோம் இல்லையா அதிலேருந்து வரக்கூடிய சப்தம் ரொம்ப விசேஷம் டெய்லி மங்கள வாத்தியம் காலையில் போட்டுவிட்டு கேட்குறது ரொம்ப விசேஷம் சுப்ரபாதம் விட்டு கேட்குறது அது ரொம்ப விசேஷம் கந்த சஷ்டி லலிதா சகசிரநாம் விஷ்ணு சகசிரநாமம் இதெல்லாம் வீட்டில் வந்து ரொம்ப அற்புதமான அற்புதமான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான விஷயம் சரி இதை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தரும் இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோங்க ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபல வருஷம் புரட்டாசி மாதம் இருபதாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் இன்றைய திதி அமாவாசை சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாளி கும்பராசி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி சர்வ அமாவாசை தினம் மகாலயபக்ஷ அமாவாசை தினம்னு சொல்லலாம் இன்றைய தேதியில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் நமக்கு பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை ஸ்ரத்தையாக செய்யக்கூடிய அற்புதமான தினம் ஸ்ராத்தங்கள் விட்டுப்போன ஸ்ராத்தங்கள்லாம் எடுத்து பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லுவாள் மனிதனுக்கு இருக்கக்கூடிய கடன்களில் பித்ரு கடன் பிரதானமான கடன் நான் பார்த்த என்னோடய அனுபவ ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த திருமண தடை அதேமாதிரி புத்திரபாகிய தடை அதே மாதிரி வாழ்க்கையில் நான் முயற்சி பண்ணுறதுனால ஜெயிக்க முடியல வளர முடியல நான் வந்து ரொம்ப மன சங்கடங்கள் இருக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரதானமாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் ஜாதகத்தில் பித்ருதோஷங்கள் வந்துடுறது ஆக பித்ருதோஷம் இருக்கும்பொழுது இந்த விதமான அவர்கள் மனதில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ஆக பித்ருதோஷத்துக்கும் மாத்திருதோஷத்துக்கும் குருதோஷத்துக்கும் இந்த மகாலய பக்ஷ அமாவாசை ரொம்ப விசேஷமாக பக்ஷ அப்படின்னு சொன்னால் பக்ஷம் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி முடிஞ்சோ இல்லை அமாவாசை முடிஞ்சோ வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அதாவது பதினாலு பதினைந்து நாட்களுக்கு பக்ஷம்னு பேர் ஒரு பக்ஷம்னு பேர் இந்த பக்ஷம் அமாவாசை தினத்தை நிறைய நித்திய தர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி ரொம்ப பயபக்தியோட பெரியவர்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நாளான நிறைவு நாள் இன்றைய நாள்னு சொல்லலாம் ஆக மகாலய பட்சம் ரொம்ப விசேஷகரமான பட்சம் அமாவாசை இன்னைக்கு காரியங்களை பண்ணி பெரியவங்களை மனசில் நினச்சிட்டு நிறையா முடியாதவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்தீங்கன்னா ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி அமாவாசை குழந்தைகளுக்கு திருஷ்டி எடுக்கிறது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வெல்லக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பல யாகங்கள் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது இன்றைக்கி அமாவாசை என்னுடைய ராசிக்கு என்னுடைய பலன் இன்னைக்கு நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்கு பனிரெண்டு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களை யதார்த்தமாக ஒரு சில விஷயத்தை நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கவலைகள் இருந்துருக்கும் எப்போவுமே பாருங்க நேரம் அடுத்தடுத்த நிலையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது அதாவது திருப்பியும் சொல்லப்போனால் நேற்று அதே ஒரு மணி தான் இன்றைக்கி ஒரு மணி ஆனால் நிகழ்வுகள்லாம் மாற்றம் நேற்று அதே ரெண்டு மணி தான் இன்றைக்கி ரெண்டு மணி ஆனால் நிகழ்வுகள்லாம் மாற்றோம் அந்த வாட்ச் பார்த்துட்டிங்கன்னா சுற்றி சுற்றி சைக்கிளிங்காக அதே டயத்தை தான் திருப்பி திருப்பி காமிச்சுட்டுருக்கு ஆனால் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது பருவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அதே எண்ணத்திலேயே இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்துக்குண்டான நட்சத்திர சிறப்போ இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை நம்ம அனுபவிக்காமல் முடியாதான் போயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் இன்றைய தினத்துக்குண்டான நாளில் நீங்கள் உங்களை வைத்திருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமையச்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய சோர்வுகள் போகிறதுக்கு இறைவனுடைய வழிபாடு பெரிய துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம யோசித்து செயல்படுறது நல்லது ஆனால் யோசிச்சுட்டே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் செயல்பட முடியாமல் போயிடும் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்யுங்க பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே வெற்றி மீது வெற்றிகரிக்கும் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்து இருக்கிறவா அதே மாதிரி எடிட்டிங் சம்மந்தமான துறைகளில் இருந்து இருக்கிறவங்க நம்ம மியூசிஷியனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி கொடியோகிராஃபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஜிம் வச்சுட்டுருக்காங்க யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்காங்க துணி சம்பந்தமான விஷயம் பண்ணியிருக்கோம் கார்பெண்டிங் சம்மந்தமாக மர சம்பந்தமான பிளேவுட்ஸ் கடை வச்சுட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியாகவும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் விடாமுயற்சி பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் எதார்த்தமாக ஒரு காரியத்தை நம்ம எடுத்து போட்டுவிடுவோம் அதுக்கப்புறம் அது செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் தடுமாற்றங்கள் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் இறைவனுடைய அனுகிரகத்தில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே மிதுனராசினியர்களே நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல காரங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படியே இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கலையே வாங்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்லபடியாக அது காரியங்கள் நடக்கும் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சரி உட்காந்த இடத்துல நமக்கு இன்றைக்கி பணம் வர வந்துருது வந்துருமா அப்படி கிடையாதுங்க நீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க நல்ல பலன்கள் இருக்கும் தங்க சம்பந்தமா வெள்ளி சம்பந்தமா நகை கடை வச்சுருக்கோம் டைல்ஸ் சம்பந்தமா வச்சுட்டுருக்கோங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக எடுத்த காரியம் வெற்றியாகும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் கடகராசி என்பவர்களே யதார்த்தமான பயம் ஒரு காரியம் நடந்துட்டுனா இது ஜெயிச்சு ரோமா ஜெயிச்சு ஜெயிச்சுருமா நீங்கள் பாருங்களேன் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய பேருக்கு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நிறைய பேர் கடகராசி என்பவர்கள் நிறையா வந்துட்டுருப்பாள் ஏன்னா குரு வந்து அஷ்டமத்தில் போகக்கூடிய காலகட்டம் அதனால் சில எதார்த்த பயங்கள் நம்ம வந்து இப்படி ஆடுமோ அப்படி ஆடுமோ நிறைய பேர் இப்படி சொல்கிறா அப்படி கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் பெரிய பலன்கள் கொடுக்கும் நான் குறிப்பிட்டு குரு பயிற்சி பலன்கள் அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் எடுத்த காரியங்கள் நிறைய வெற்றியாக கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனம் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்குறதுக்குள்ளே யோகங்கள் இருக்குது ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க சிட் ஃபன்ஸ் நடத்தின்னு இருக்கவங்க அதே சமயத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணி ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் யாரையும் நம்பி பணம் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும்போது இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரும் கூட இருக்கவா நல்ல விஷயத்தை சொல்லுவா அதுக்கப்புறம் பார்த்துட்டு இல்லைனா ஏதேனும் கெட்ட விஷயத்தை சொல்லும்போது ரொம்ப காஷியஸாக இருங்க அவர்கள்ட்ட ஃபஸ்ட்டு நல்லதை பேசுனாங்க அதுக்கப்புறம் கெட்டதை பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு ஆபத்து இருக்குங்கிற சிந்தனைகளும் மனசில் வச்சுக்கோங்க இந்த உண்டான அதிருஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு தத்தாத்திரேயர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க கடகராசன் என்பர்களே சிம்மராசினியர்களே சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா சுக துக்கங்கள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களில் யார்ட்டையாது சொல்லி பகிர்ந்துக்கிட்டேன்னா அது ஒரு பெரிய மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் ஏதோ பரவாயில்ல இருந்ததுக்கு நான் நன்னாக இருந்தால் இருந்துகிட்டு நல்லா போயின் இருக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் கோயில் அர்ச்சகராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதுமாரி கோயில் கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுமாரி கார்பெண்டிங் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க ப்ளம்பிங் சம்பந்தமான எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பொலிட்டீஷனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய

அதனால் எல்லாமே பழகி போயிடுது சார் இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகி போயிடுது என்ன சார் வருமானம் வரது அது பெரிய அளவுக்கு வரும் ஒரு அளவுக்கு முன்னேறவே மாட்டிக்குது ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே நின்றுன்ருக்கு நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் பேங்க்கில் வேலை வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்க டீச்சிங் சம்மந்தமான லைனில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு சிமெண்ட்டு அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கட்டுமான பொருட்களுக்கு தேவையான இடங்களில் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவா அதே சமயத்தில் சொந்தமாக கடை வச்சுருக்கிறவாளுக்கும் சரி முந்தையெல்லாம் வியாபாரம் நன்னாக இருந்தது அந்த பணம் வந்தது அந்த பணத்தை சேமிக்க முடிஞ்சுது இப்போ வியாபாரம் வருது பணம் வருது அந்த பணத்தை செலவாயின்ண்டே இருக்குது சார் அப்படிங்கிற வருத்தங்கள் அப்பப்போ இருந்துருக்கும் கவலைப்பட வேண்டாம் முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு யாரோ ஏதோ ஒன்று சொல்கிறான்னு சொல்லிட்டு அதனால் அதை யோசிச்சுட்டே இருக்காதிங்க அதை தாண்டி நம்மக்கிட்ட என்ன யோசனை இருக்குது நம்ம எப்படி அதை வந்து மீண்டு வருவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் பெரியவங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் தட்டி போனவா திருமண காரியங்கள் கைகூடும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் துளாராசு என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில் வருமானங்களுக்கு மீறின செலவுகள் இருந்துகிட்டு அதுக்கு மீறின செலவுகள் இருந்தாலும் அதை சம்பாதிச்சு திருப்பி அதை அழகாக நீங்கள் வந்து அதை அதை கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுவீங்க அதுதான் உங்கள் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் மளிகை கடை வச்சுட்டுருக்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை வச்சுட்டுருக்கா ஃபேன்சி ஷாப் வச்சுருக்கா ஸ்டேஷனரி சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கவங்க அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து காய்கறி சம்பந்தமான விற்பனை அரிசி குடன்னு வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டு முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் அதுமாதிரி குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவ ரீதியானே ஏதேனும் டாக்டர் ஏதாவது சொல்லி அதை வந்து நம்ம வந்து பெண்டிங் வச்சு பின்னாடி பார்ப்போம் பின்னாடி பார்ப்போம்னு சொன்ன விஷயங்கள்லாம் இந்த இருந்து ப்ரொசீட் பண்ணுவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிலம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானதை தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் விருச்சயராசி என்பவர்களே நிறைய பலன்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருந்துருக்கும் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா மைனஸ் ஆகிருந்துருக்கும் இருந்துகிட்ருக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து வந்து சார் இப்படி இல்லை சார் ஒரு நாலஞ்சு வருஷமாக இப்படி இருந்துட்டு சார் ஒரு சமயம் நான் இருக்குது ஒரு சமயம் உடம்பு நன்னார் இல்லை ஒரு சமயம் யோசனை நான் இருக்குது ஒரு சமயம் சரியில்லை பாருங்கள் வெற்றி பெற்றவங்க இதே ராசியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அது உங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பெற்றவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கேட்டுருந்தது மற்றவாட்டை நம்ம ஆறுதல் சொல்லணும்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பேசி அவங்களுடைய மைனஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம் தயவு செய்து வச்சுக்கவே வச்சுக்காதீங்க பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை மனசில் இருங்க யாராவது நெகட்டிவாக பேசினா அந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் சிந்தனை பண்ணாதீங்க ஏன்னா நம்ம லைஃப்பில் இப்போதான் முன்னேறிண்டு வரும்போது மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அதே மாதிரி நீங்கள் சாதாரணமாக செல்ஃபோனில் பார்க்குறதா இருந்தால் சிஸ்டத்தில் பார்க்குறதா இருந்தாலும் சரி நீங்கள் நீங்கள் எந்த விஷயம் பார்க்கலாம் பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள் பிறருடைய பிரச்சனை பிறருடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய மர்ம சங்கடங்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் அறவே தள்ளி வைக்கிறது நல்லது இன்றைய உண்டான அதிருஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க வித்யிராசி என்பர்கள் தனுர்ராசினியர்களே ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப அழகாக செய்வேன் தனுர்ராசிக்கு இருக்கா இல்லையா சார் இப்படி நிறையா பேர்த்திட்டு நீங்கள் கேட்டுருப்பீள் கவலைப்பட வேண்டாம் இருக்கு அதனால தான் இந்த அளவுக்காக நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை ரொம்ப கவனமாக பார்த்தோம் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இட சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் தீரும் கவலைப்பட வேண்டியதில்லை சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்களை எடுத்துக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களில் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவீங்க அது ஒரு மன ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நபர்கள்ட்ட பேசுவேல் அதே சமயத்தில் பார்த்துட்டேனா நிறைய விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் குருமார்களை சந்திக்கிறது பெரிய நபர்களை சந்திக்கிறது சப்போஸ் ஏர்போர்ட்டில் இருப்பேன் இல்லைனா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது இவளை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதன் மூலமாக பிஸ்னஸ்ஸை உண்டான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்வீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டானது இவங்க லக்ஷாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் மகரராஜ என்பர்களே லாபங்கள் கிடைக்கிறதுக்குன்னால் அற்புதமான நாள் நல்ல நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் எதார்த்தமாக சில காரியங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க சில நேரங்களில் அவசரப்படாத அவசரப்படாத அது இப்போ உங்களுக்கு நல்ல தோணும் ஆகா நம்ம அவசரப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க நீங்கள் சொன்னக்கூடிய எல்லா விஷயங்களும் பிறருக்கு அது பெரிய பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கும் அதன் மூலமாக படிப்படியாக படிப்படியாக அவங்க முன்னேறதுக்குன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய சின்ன சின்ன பிராணிகள் அவங்க கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மனசில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள்லாம் போகும் அதே மாதிரி செடி வளர்க்குறது மொட்டை மாடியில் செடி வளர்க்குறது இந்த மாதிரி புது புது விஷயங்கள் எடுத்து பண்ணீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆர்கானிக் ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு உடனே ஆரம்பிங்க அது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் கும்பராசி என்பர்களே வரவளும் உண்டு செலவுகளும் உண்டு யாராவது உங்களை பற்றி பின்னாடி பேசுனா இப்படி பேசுனா அப்படி பேசுனான்னு சொல்லும்போது அதை பற்றி கண்டுக்கவே கண்டுக்க கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க யாராவது உங்களுக்கு எடுத்து சொன்னாங்க அட்வைஸ் பண்ணாங்க கொஞ்சம் நேரம் கேளுங்கள் இல்லை ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கேன் போயிட்டு வந்து விட்டா அப்படின்னு கேட்டுக்கோங்க பெரியவங்க சொல்லக்கூடியது அம்மா அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை முழுமையாக கேளுங்க அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க இன்றைய தினத்தில் பிரயாண தரவே தவிர்த்துக்கிறது நல்லது எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறவா இன்னும் மும்முரமாக மற்ற விஷயங்களில் வேலையை ஒதுக்குறத விட உங்களுடைய காரியத்தில் ஒதுக்குங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு சிபாரிசு பண்ணும்போது ஒன்றுக்கு நூறு முறை கவனித்து சிபாரிசு பண்ணுங்கள் வேலையாட்கள் எடுக்கும்பொழுது வீட்டில் ஒருத்தர் விடும்பொழுதும் இவர்கள் யார் என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து 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 எல்லா காரியங்களும் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம ராசி பலனில் ஒரு தடவை நான் சொல்லியிருந்த விஷயங்கள் அதாவது இன்றைய தினத்தில் ரொம்ப மற்றவங்க கிட்ட கவனமாக இருக்க வீட்டில் வரக்கூடிய நபர்கிட்ட கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையாகவே அவங்க வீட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் தின்னு வந்திருக்கா யாரோ வந்திருக்காங்க அவங்க வந்து அந்த சைக்கிளை ஏதோ விற்கிறதுக்காக வந்திருக்கா வந்தவொடனே பார்த்துட்டு என்னன்னா கொஞ்சம் நேரம் நின்றுருக்கா சைக்கிள் எடுத்து போயிட்டேன் இது வந்து அந்த கேமராவில் வந்து அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சைக்கிள் எடுத்து போயிட்டேன் சார் நீங்கள் இன்றைக்கி காலையில் சொன்ன ராசி பலன் அப்படியே எங்ககிட்ட இருந்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நான் அவங்கக்கிட்ட நின்று பேசிட்டு வந்தோம் உள்ளே போனோம் கடைசியில் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டா சார் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் கவனம் என்பது தேவை அதே மாதிரி கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் திடீர் வெற்றிகள் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவுகளும் கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டானது ஐயப்ப சுவாமி வழிபாடு பயத்தை போக்கக்கூடிய நன்மையான வழிபாடு மீனராசி என்பவர்களை சுபமான நாள் நல்ல காரியங்கள் நடக்கும் பிறர் மூலமாக ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அன்பும் ஆதரவும் கூடிய ஒரு நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்கால வாழ்க்கையை பற்றி நிறையா சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் நேரம் இருந்ததுனால் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிற சிந்தனை பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில முக்கியமான நபர்கள்ட்ட பேசுவேன் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இன் ஒன்று இன்னும் பல வர்ணம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு தத்தாத்திரேயர் வழிபாடு தக்ஷணாமுத் சாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி என்பர்களே இன்றைக்கி ஆன்மீக தேவல் தாந்திர பிரசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுக்கொண்ட அற்புதமான விஷயம் சார் வீட்டில் வந்து இந்த திருஷ்டிகள் போகிறதுக்கு என்ன பண்ணுறோம் திருஷ்டி ப்ளஸ் செல்வம் ரெண்டும் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தா உப்பு தீபத்தை பற்றி நிறையா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கிணத்தில் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க மேலே வந்து ஒரு தீபம் அது நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம் நெய் தீபமாக இருக்கலாம் டெய்லி சாயந்தரம் சந்தி வேலையில் வாசலில் வைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலை வீட்டுக்கு வெளியில் வைக்க முடியலாம் ஃப்ளாட்டாக வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ளே ஒரு வடது பக்கம் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ன சுவாமியர் வேண்டின்னு அதை வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா காலராத்திரி அப்படிங்கிற தேவியை நினச்சிட்டு வேதையும் அது நம்ம பார்த்துட்டோம்னா காசியில் இருக்கக்கூடிய ஒரு தேவி காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த தேவி அற்புதமான சக்தி கொண்டவள் திருஷ்டியை போகக்கூடியவள் எதிர்மறையான பிள்ளி சூன்யம் அந்த மாதிரி எதிர்மறையான சக்திகளை போகக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தவள் காலராத்திரி இந்த காலராத்திரி வழிபாடு பண்ணும் பொழுது அது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த உப்பை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா இதை ஓடக்கூடிய தண்ணியில் விட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் செடி கொடி மரங்கள் இதில் போட்டுடலாம் அடுத்த நாள் திருப்பி உப்பு எடுத்து வைக்கிறது இது டெய்லி மாத்திரமா சார் டெய்லி மாற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கல் உப்பாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சா போதும் இதை டெய்லி சாயந்தரம் நேரத்தில் பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஏதோ ஒரு எதிர்மறையான துர்சக்தி எதிர்மறையான விஷயங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது அது நம்மளை விட்டு போகும் மனசில் ஒரு நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தா கூட நான் அடுத்த நிலைக்கு வருவேன் இப்படி வார்த்தை சொல்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் முயற்சி பண்ணி பாருங்கள் பெரிய பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் நம்ம ஆன்மீகத்தவழில் சொன்ன விஷயங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம சென்ட்ரலில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறையா அஸ்ட்ராலஜஸ் டீமு வேத பண்டிதர்கள் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நம்மளுடைய ஜோதிட நிபுணர்கள் ரொம்ப அழகான பலாபலன்களை கொடுத்துட்டுருக்காங்க வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி அதாவது பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்திரெண்டு குரு பயிற்சி என்று நம்ம வந்து மகா யாகம் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த மகாயாகங்களில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை குறித்து கொள்வார்கள் மேலும் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்க சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு இருக்கோம் நம்ம வேத பண்டிதர்கள் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளலாம் அவங்கக்கிட்ட கான் கால் போட்டு உங்களுக்கு உண்டான கேள்வி பதில்களுக்கு ரொம்ப அழகாக அவர்கள் சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பொருத்தம் சம்மந்தமாக நியூமால சொல்லுமா வைதிக வாஸ்து சம்பந்தமாக இருந்துகிட்டு இந்த எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சியார் ஜோதிஷ்கலாரர் நமேஷ்வரி வேல் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரஹரோகரா நன்றி